ஹாய், திஸ் இஸ் காயத்ரி. வெல்கம் டு அவர் சேனல். காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுதா? விரைப்புத்தன்மையை பற்றி தான் பேசுகிறேன். இப்போ சினிமாவும் விட்டுப்படங்களும் அதிக அளவில் வந்ததால் அதையே நினச்சிட்டு தூங்குற ஆண்களுக்கு அதனோட தாக்கம் காலையில் அப்பட்டமாக தெரியுது. இந்த அதிகாலை விரைப்புத்தன்மைங்கிறது ஆண்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, வீட்டில் இருக்க பொம்பளையாட்களுக்கும் தான். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், வீட்டில் அம்மா தங்கச்சி இப்படி எல்லாரும் இருந்தால் கூட காலையில் போய் வயசு பசங்களை எழுப்ப மாட்டாங்க. இந்தியாவில் 13% ஆண்கள் காலங்காத்தாலேயே வெடிச்சு நிற்கிறதால ரொம்ப சங்கடமாக ஃபீல் பண்ணுறாங்க. பெரும்பாலான ஆண்களுக்கு தங்களோட போர்வால் ஏன் இப்படி கண்ட்ரோல் இல்லாமல் நிற்கிது, அதுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு சில பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, மார்னிங்கே ரிஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாங்க, தன்னை ஒரு சரியான ஆண்மகனாக நினச்சி பெருமையும் அடைகிறாங்க. ஆண்கள் வேணால் இப்படி நினைக்கலாம், ஆனால் பொண்ணுங்களோட திங்கிங்கே வேற. இந்த ஆளுக்கு நைட் ஆனால் பாம்பு சுருண்டு போய் கிடக்குது, காலையில் மட்டும் படம் எடுத்து நிற்கிதுன்னு நிறைய மனைவிங்க ஆதங்கப்படுறாங்க. மனைவிங்க கவலைப்படுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அதிகாலையிலேயே கொடி பறந்தாலும் ஆண்கள் போய் தாமத்தியம் பண்ணுறதில்ல. ஸோ மனைவிக்கு பெனிஃபிட் ஆகாத விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது. அதிகாலையிலேயே சில ஆண்களுக்கு ஏன் வெடச்சு நிற்கிதுங்கிற காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஹார்மோன்களோட இணைப்பு, மூளை மற்றும் கனவுக்கு மத்தியிலான இணைப்பு, இப்படி பல வகையான காரணங்களை அறிவியல் அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. காலையில ஆண்களுக்கு கொடி பறக்கிறதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். வாரிச உண்டாக்கக்கூடிய அந்த திரவம் நல்லா ஹெல்த்தியா இருக்கிற பட்சத்துல தான் ஆண்களுக்கு இந்த மாதிரி காலையில விரைக்கும்னு சொல்றாங்க. சில ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த உறுப்பு அதிகாலையிலேயே 360 degrees அபரிவிதமான மூமெண்ட்ல இருக்கும். இவங்கெல்லாம் கவலையே பட வேணாம், உங்க ஹெல்த் நல்லா இருக்கும், உங்க தாமத்திய லைஃபும் சூப்பரா இருக்கும். இந்த அதிகாலை விரைப்பு தன்மைங்கிறது இன்ட்ரெஸ்டே இல்லாத உங்க பார்ட்னரை கூட ஒரு நல்ல மூடுக்கு கொண்டு வரும். பட் அவங்கள நல்ல மூடுக்கு கொண்டு வந்துட்டு நீங்க கண்டுக்காத மாதிரி உங்க வேலையை மட்டும் பாத்துறாதீங்க. கணவன் மனைவி இருவருக்குமே இந்த விரைப்பு தன்மைங்கிறது பெனிஃபிட்டாக இருக்கணும். சுமாராக ஆண்களுக்கு இரவு நேரங்களில் தான் இந்த விரைப்பு தன்மைங்கிறது 3-5 times ஏற்படுது. இந்த விரைப்பு தன்மைங்கிறது 20-25 minutes வரை நீடிக்கலாம். இதனால கூட ஆண்களுக்கு அதிகாலையிலேயே நல்லா நட்டுக்கிட்டு நிற்கிறதா சொல்கிறாங்க. காலையில் விரைப்பு ஏற்படுறதுக்கு இந்த டெஸ்டோஸ்டீரோனும் ஒரு முக்கியமான காரணம். இந்த டெஸ்டோஸ்டீரோனும் இன்னும் சில ஹார்மோன்களும் இணைஞ்சு தான் ஆண்களை அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க சொல்லி சிக்னல் அனுப்புது. பத்தாததுக்கு ஆண்கள் நடிகைகளை கண்ட கண்ட போஸ்ல இமேஜின் பண்ணி கனவு காண்றாங்க. அந்த ஹார்மோனும் இவங்களோட எண்ணமும் சேர்ந்து தான் அதிகாலையிலேயே அந்த உறுப்பை எழுச்சி அடைய வைக்குது. அதே மாதிரி காலங்காத்தாலேயே செல்ஃபாக பண்ணக்கூடிய ஆண்களுக்கு அந்த லிக்விட் ரிலீஸ் ஆகிறது நார்மலை விட அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக பாப்பா இல்லைன்னு வருத்தப்படுறவங்க இந்த டைமை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எந்தவித விரைப்பும் இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸு, காலையில் ஆஃபீஸ்க்கு போய் என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு அதிகாலையில் விரைப்புத்தன்மையே சுத்தமாக இருக்காது. இதெல்லாம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலே கிடையாது. இதோட கல்யாணம் பண்ணிங்கன்னா அது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நீங்கள் ரொம்ப நேரம் உறவு வைக்கக்கூடிய டேப்லெட்டை யூஸ் பண்ணால் கூட அதிகாலையில் இந்த விரைப்புத்தன்மையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விரைப்புத்தன்மை கோளாறுகள் சார்ந்த மருந்துகளை சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.